हेलो फ्रेंड्स, वेलकम टू काजू क्रिएशंस। இன்னைக்கு நம்ம வீடியோல காலிஃப்ளவர் புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவும் டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு காலிஃப்ளவர் புலாவை செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் பார்த்தறலாம். நான் இது ஒருத்தருக்கு தான் செய்ய போறேன். நான் அந்த அளவுக்கு தான் எல்லாமே எடுத்துர்க்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டை வந்து ஒண்ணா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அடுத்து பிரியாணி இலை, கூடவே கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். எல்லாமே பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பீன்ஸு, அதையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. ரைஸ் வந்து நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணாலும் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய். நான் இது எல்லாமே ஒருத்தருக்கு தான் செய்கிறேன், அதனால் நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காதீங்க, நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி இலையும் கூடவே சோம்பும். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். அடுத்து நம்ம நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் வந்து இந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரணும். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒன்று போல் சேர்ந்து வரணும். இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம காலிஃப்ளவரை போட்டுடணும். கூடவே பீன்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பீன்ஸுக்கு பதிலாக கேரட் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 10 செகண்ட் நல்லா வதங்கி வந்தால் போதும். ஒரு 10 செகண்ட் கழித்து ரைஸை போட்டுருங்க. நான் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நான் இதோடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ரைஸ் போட்ட உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்போவுமே நம்ம குக்கரில் செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோமோ அதோட இன்னொரு பங்கு அதிகமாக எடுத்துக்கணும். நான் அந்த அளவுக்கு தான் இதிலையும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, கூடவே நம்மளோட கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரும்போது குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு விசில் விட்டால் போதும். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் பாருங்கள் நல்லா வெற வெறையாக இருக்குது. இது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம ஊற்றணும். அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது போன்ற சுவையான ரெசிபீஸுக்கு தாஜு க்ரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.